ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை டீன் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணினீங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க, இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா புதினா சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட நம்ம பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்கு ஒரு கட்டு புதினா எடுத்து நான் நல்லா கழுவிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸளவுக்கு புளி, காரத்துக்கு பச்சை மிளகாய் நான் 4 எடுத்திருக்கேன், இஞ்சி துண்டு ஒரு 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி துண்டு எடுத்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் போல் சீரகம், 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை, 1/2 டீஸ்பூன் போல் கடுகு. இப்போ இதெல்லாம் இருக்கட்டும், எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சி ஜார் முதல்ல எடுத்துக்கோங்க. அதில் நம்ம இதை புதினா, பச்சை மிளகாய், இஞ்சி இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபைன் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் பச்சை மிளகாய் தாங்க சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பச்சை மிளகாய் வேண்டான்றவங்க நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம், எது வேணாலும் சேர்த்திக்கலாம், வரமிளகாய் கூட சேர்த்திக்கலாம். இப்போ இது கூடவே அந்த புளியும் சேர்த்துட்டு சீரகமும் நான் இது கூடவே சேர்த்து அரைக்க போகிறேங்க. சீரகம் வந்து தாளிக்கும் போது சேர்த்தலை, இதிலே சேர்த்து அரைக்க போகிறேன். இப்போ புதினாவையும் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு பார்க்கலாங்க. பாருங்கள், எல்லா புதினாவும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இது அப்படி இருக்கட்டும். இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து நான் பச்சை வேர்க்கடலை தான் எடுத்திருக்கேன், நீங்கள் வறுத்த வேர்க்கடலை கூட எடுத்துக்கலாம். இப்போ முதல்ல அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு வாணலி வச்சுருங்க. அதில் ஒரு 8 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துருங்க. கடலெண்ணெய் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எண்ணெய் சுட இருந்ததும் ஒரு கடுகு 1/2 டீஸ்பூன் போல் சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சி வரட்டுங்க. இப்போ 1 டேபிள்ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள்ஸ்பூன் பச்சை வேர்க்கடலை சேர்த்துட்டு நல்லா கலர் மாறி வர வரைக்கும் நல்லா வறுத்து விடுங்க. பாருங்கள், இந்தளவு கலர் மாறி வந்துருச்சு. இப்போ 3 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கோங்க, 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் இதில் சேர்த்திடலாங்க. இப்போ தண்ணி எதையுமே ஆட் பண்ணக்கூடாது, இதே கரெக்டாக இருக்குது. இதை நல்லா கலந்து விடுங்க. உப்பு இதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும், பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், எண்ணெய் நம்ம சேர்த்துன எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டுருக்குது, பச்சை வாசமும் ஓரளவுக்கு போயிடுச்சு. ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட்லேயே நம்மளுக்கு குயிக்காக ரெடி ஆகிடுங்க. அவ்வளோதாங்க, இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதில் சாதம் சேர்த்து நம்ம கலந்துக்கலாங்க. சாதம் வந்து நான் ஏற்கனவே வடித்து வச்சுருக்கேன். நார்மலாக நம்ம வீட்டில் சமைக்கிற புளுங்கரிசி தான் நான் வந்து சாதம் வந்து வடித்து வச்சுருக்கேன். நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது ஒரு 200 கிராம் அளவுக்கு சாதம் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மலாக வீட்டில் புளுங்கரிசியிலே நீங்கள் சமைக்கலாம், அப்படி இல்லைன்னா பாசுமதி ரைஸ், புல்லட் ரைஸ் கூட நீங்கள் சமைச்சிக்கலாம். நான் வந்து வீட்டில் சமைக்கிற புளுங்கரிசி நல்லா சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க, எல்லா பக்கமும் ஈவனாக கலந்து வர மாதிரி. உப்பு பார்த்துட்டு செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து சாதத்தில் உப்பு போட்டு தான் வடிச்சிருக்கேன், அதனால் பார்த்துட்டு செக் பண்ணிக்கோங்க, எனக்கு கரெக்டாக இருக்குது. அவ்வளோதாங்க, சூப்பராக கலந்து விட்டாச்சு. இதை இப்போ ஒரு பிளேட்டுக்கு சர்வ் பண்ணிவிட்டு பார்க்கலாங்க. சூப்பரான சுவையான புதினா சாதம், அவ்வளோதாங்க, சூப்பராக ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணியாச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டில் செஞ்ச வடகந்தாங்க. இது வந்து அரிசியில் வந்து புளுங்கரிசி, ரேஷன் புளுங்கரிசியில் தாங்க செஞ்சுருக்கேன் வடகம். நான் இதை அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். இதுதான் தொட்டுக்கிறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு புதினா சாதம். நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இதே மாதிரி நீங்களே செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டீன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.